çevresine. சாய் சோலே அப்புறம் வரவே இருக்கிறது வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களை பார்க்குறது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வந்துருப்பான், என்னடா இது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஸோ ரொம்ப நாளா உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு அதை மறைச்சு வச்சிருந்தோம், அதை இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதான். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு 100K 100,000 சப்ஸ்கிரைபர் வரும்போதே நமக்கு இந்த அவார்டு வந்து கிட்டத்தட்ட அது கொஞ்சம் தள்ளி கிடச்சிருச்சு. மெட்ராஸ் வந்திருந்தோம், அப்போ நாங்கள் ஒய்ஃப் வந்திருந்தோம் கிருஷ்ணன் சார் வீட்டுக்கு. அப்போ அப்படியே மெட்ராஸில் நாங்கள் பொறியிருக்காரு வீட்லேயே பிடிச்சி வாங்கிட்டோம். வாங்கிட்டு என்ன பண்ணோம், இதை அனௌன்ஸ் பண்ணவே அப்படியே என்ன பண்ணிட்டோம், நோட்டிஃபிகேஷன் வரட்டோம், எல்லாம் சோகத்தில் இருப்பீங்க, எக்ஸாம்ஸே நடக்கலை, கொரோனா இஷ்யூவில் என்னத்தை இதை போய் நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஓரமாக போட்டு விட்டோம். நான் போடல, என் வீட்டுக்காரர் தான் ஓரமாக மோத பேசாமல் இருப்பாவோ கஷ்டத்தில் இருக்காங்க, சரி இருக்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தோன்னா 200K வந்துச்சு, 2 லட்சம் சப்ஸ்கிரைபரு. பேச சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஒய்ஃப் தான் என்ன சொன்னாங்க, சரி பேச சொல்லுவோம், நல்ல விஷயங்களை தான் நம்ம பயந்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த சின்ன ஒரு பட்டனை வந்து அது நம்பிக்கை தான், சப்ஸ்கிரைபருங்கிறது ஒரு நம்பிக்கை, ரைட்டா? ஒரு சப்ஸ்கிரைபருங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த குக்கிங்கில் வில்லேஜ் குக்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க உலக அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமஸாக இருக்காங்க. அவங்க ஃபேமஸ்க்கான காரணம்னா அவங்க மீது வச்சுருக்க நம்பிக்கையும் அந்த பட்டன், அவ்வளோதான். நீங்கள் வந்து இது ஆதரவு கொடுக்குற மாதிரி தானே, சப்ஸ்கிரைபருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறது தான், ரைட்டா? ஒரு எல்லா தொழில்கள்லையும் எல்லா விஷயங்களையும் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும், ஆனால் நல்லது தான் அதிகமாக இருக்கணும், கெட்டது கம்மியாக இருக்கணும். 10 நெகட்டிவ் இருக்கணும், 100 நல்லது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் பண்ணும்போது நல்ல விஷயம் வந்து அதிகரிக்கிறங்கிற மாதிரி எங்களை பூஸ்டப் பண்ணுற மாதிரி, என்கரேஜ் பண்ணுற மாதிரி. நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவீங்க, அது 10,000 பேர் பார்த்துருந்தாலும் அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நிறையா பேர் ஆகுது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்த மணிக்கல அப்படிங்கிறது அது ஒரு ஃபீலிங்கான ஒரு விஷயம். எனக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு மிகப்பெரிய ஆதரவு நீங்கள் எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பீங்க, பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுத்துட்டே இருப்பீங்க. என்கிட்ட நிறைய இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நான் இப்போ புக் போட்டோம், கொஸ்டின் பேப்பர் போட்டோம், நிறையா பண்ணிட்டோம், இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் ஸோ அது அடுத்த வீடியோவிலேருந்து சொல்கிறேன், கண்டிப்பாக அது நடக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த அவார்டு அவங்கள்ட்ட என் ஒய்ஃப் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஏன் என் ஒய்ஃப் கையால் கொடுத்து பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு என்னுடைய டீமு அண்டு நீங்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த உழைப்பு தான், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அதை தாண்டி என்ன விஷயம்னா, இந்த என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்து இந்த விஷயத்த நான் சொல்கிறதுக்கு மெயின் காரணம் ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வத்தலக்குண்டில் நாங்கள் சென்டர் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நித்யா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், சென்டரில் எல்லாருமே கிளம்பிடுவாங்க, எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. இப்போ தான் நிறைய டீம் மெம்பர்ஸ் அதுன்னு இருக்கோம். அப்போலாம் வந்து நான் அண்ணன் 2-3 பேர் தான் இருக்கோம். அப்போ என்னன்னா நித்யா என்ன பண்ணுவோம்னா, அந்த கடைசியில் எல்லோரும் கிளாஸ் முடிச்சு போன பின்னாடி நித்யா என்ன பண்ணுவோம்னா விளக்குமாறு எடுத்து அந்த இடத்தெல்லாம் கூட்டும், எல்லாமே கூட்டு நான் சொல்லுவேன், ஏன்ப்பா வெளியே ஒரு 50 ரூபா கொடுத்தா யாராவது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்றது, நம்ம இடத்த நம்ம தான் கூட்டணும், இந்தா நீ ஒரு விளக்குமாறு அப்படி நீயும் கூட்டு அப்படின்னு. சரி இது நல்லா தான் இருக்குது, மேரேஜ் ஆனதுங்க வந்து நாங்கள் தான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கூட்டி விடுவோம். கூட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க, ஸ்டூடெண்ட் வரும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. கிளாஸ் எடுக்கிற ஸ்டாஃபு நான் ப்ரொஃபஸராக இருந்தேன், நித்யா பட்டி இப்போ முடிச்சிட்டாங்க. இதில் நாங்கள் வந்து அதை சுத்தம் பண்ணோம், என்ன பண்ணோம் எங்களுக்கு கூட அது வந்து அந்த நித்யாட்டிருந்து அதை நான் என் ஒய்ஃப்லேருந்து கற்றுக்கிட்டேன். விஷயம் என்னென்னா நமக்கான வேலையை நம்ம செய்யணும் முதல்ல, அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அன்னைக்கு ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்க்ளூடிங் இன்னும் ஓப்பனாக சொன்னால் பாத்ரூம் கூட நாங்கள் வந்து சேர்ந்தால் கழுவி விட்டோம். அப்போ சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு நாள் போலீஸ் பேட்ச் பண்ணும்போது தானே ஃபீஸ் கலெக்ஷனே ஆகலை. அப்போ மந்த்லி பாத்ரூம் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசுகிறோம், அப்பயே 2000 கிட்ட கேட்குறாங்க. அப்போ நித்யா அவர் வேணாம் எதுக்கு அப்படின்னு தண்ணி ஊற்றுறது தானே, நம்ம ஈவினிங் நேரத்தில் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ண, அது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் யூஸ் பண்ண, நாங்கள் தான் 2 பேர் தான் நாங்கள் சுத்தம் பண்ணணும், எங்களுக்கு அது அது கல்விக்காக செய்கிற வேலை தானே, அது என்ன தவறு இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டு மத்தளபுண்டில் சிஎஸ்சி ஸ்கூல் அவங்களுக்கும் தெரியும், அந்த சிஎஸ்சி ஸ்கூலில் சார்வங்களுக்கு கூட தெரியும் நிறைய பேர். ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போ அந்த நேரத்தில் கூட இருந்த நல்ல என்கரேஜிங், நல்ல தரமான என்கரேஜிங். ஆக்சுவலாக நான் நித்யா மேனேஜ் பண்ண முன்னாடி தான் என்னுடைய டைமிங் எல்லாமே மாறிச்சு, நிறையா விஷயங்கள் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். பாப்பா பிறந்த முன்னாடி இன்னும் எனக்கு நிறையா யோசனை வந்துச்சு, ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கணும் எப்பயுமே. இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஃபேமிலியை வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்ஃபை தாய்க்கு ஈக்குவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கணும், அவங்க அவங்க அம்மாவுக்கு ஈக்குவலாக நினைக்கிற மாதிரி, இது மாதிரி ரொம்ப ஒற்றுமையாக இருந்து செஞ்சீங்கன்னா எந்த விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதான். இந்த அவார்டை பொறுத்தளவுக்கு நித்யா ஓப்பன் பண்ணி காமிக்கிறது தான் எனக்கு மிக சால சிறந்ததாகவே சரியாக இருந்துச்சு. எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு நான் பிளஸ்ஸிங் வாங்கிட்டேன், இருந்தாலும் என் ஒய்ஃப் இதை வந்து காமிக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்க்ளூடிங் பாருங்கள் இந்த சப்ஸ்கிரைபரில் இன்னொரு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன்,
நெட்டே கிடையாது, இப்பதான் ஃபைபரே எடுத்துருவோம். இப்ப கூட நாங்க லைவ்ல வரல, ஃபைபரே இப்பதான் எடுத்துருவோம். கிட்டத்தட்ட 4-5 வருஷமா நித்யாட்ட கேளுங்க, நான் எப்படி அதை எப்படி பண்ண வீடியோ எப்படி போய் சொல்லுவோம், நான் வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்றதுக்கு என்ன செய்யும். அது வந்து நெட்டு கிடைக்கிறவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அந்த டைமிங்குள்ளே கொடுக்குறதுக்காக முன்னாடி அவர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த அப்லோட் பண்ணி யூடியூப்ல சேனலில் போடுறதுல அந்த நெட்டு எங்கெங்கே கிடைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிளேசஸில் போய் பார்த்து நெட்டு எங்கே ஈஸியாக கிடைக்கணுன்ட்டு வேமா என்னோட மொபைல் ஒய்ஃபை ஆன் பண்ணி நிறையாவது பண்ணி அந்த வீடியோ வந்து டக்குன்னு முடிக்கணும். ஸ்டூடெண்ட் வந்து எதிர்பார்க்குற டயத்துக்குள்ளே நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தது. ஸோ இப்பெல்லாம் நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டு சார், ஆனால் எங்கள் சைடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நெட்டு வருது, பட் இருந்தாலும் உங்களுக்காக சார் வந்து வீடியோ கொடுத்துட்டு உங்களுக்கு டக்குன்னு அவர் அப்லோட் பண்ணுறது. நான் வீடியோ கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவேன்னா இவங்க மாதிரி அங்கே போவேன், அங்கிட்டு போய் அந்த ஓரமாக நின்று மொபைல் பிடிச்சிட்டே நிற்பேன், நான் காமனாக பிடிச்சிட்டே நிற்பேன். என் பிள்ளை வருவேன் கொஞ்சம் கூட மாட்டேன் நின்று, இருக்கா ஒரு 2 நிமிஷம் கூட வந்து வெறும் 55 MB கூட, 55 MB தான் இந்த லைஃப் டெஸ்டாக இருக்கும் ப்ரீமியரில் வைக்கிற எல்லாமே அப்படி பண்ணுவோம். ரொம்ப கஷ்டமான சூழல் தான். நம்ம என்ன பண்ணுறது, ஃபைபர் வந்தால் எடுத்துக்கலாம், நம்ம ஏரியா கிராமம் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நம்பிக்கையோடு செஞ்சோம். நித்யா மொபைல் வாங்கி அவங்ககிட்ட 2 வீடியோ ஒரு நேரத்தில் அப்லோட் பண்ணுறது ரொம்ப ஜிபி ஆகும், நைட்லாம் 2 பேரும் பார்த்துட்டே இருப்போம். இந்த எப்படியும் தூங்க நானும் தூங்காது, அது அப்லோட் ஆகி முடிச்சோன்னா அதை செட் பண்ணி அதை வச்சு அப்புறம் தான் போடுவோம். நம்பிக்கையோடு செஞ்சோம், வெளியே பார்க்குறதுக்கு சாய்ஸ் அகடமியா ஓகே அப்படி இப்படின்னு என்ன வேணும் நினைக்கலாம். ஒரு நாளைக்கு 5 வீடியோ வரும்போது கமெண்ட்லாம் படிச்சிருப்போம், இன்னும் 5 வீடியோ என்ன வீடியோவை போட்டுட்டே இருக்க அப்படின்னா அந்த 5 வீடியோ அன்றைக்கி அப்லோட் பண்ணுறதுக்குள்ள கிறங்கி எடுவோம். நாங்கள் பேசுறது ஒரு பக்கம், எனக்கு பேசுறது ரொம்ப ஈஸி, நான் 10 நிமிஷத்தில் ஒரு விஷயம் கன்னடா பேசிடுவேன், அதை எடுத்து அதை அப்லோடு பண்ணி அதை அப்லோடு பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். பட் இப்போ ஃபைபர் வந்துருச்சு, பிரச்சனை லைவ்ல நிறையா வருவோம். ஓகே, ரொம்ப ஒன்றும் இல்லை, சென்டிமெண்டாக பேச வரணும் அப்படிலாம் ஒரு கான்செப்ட் இல்லை, கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே. ஒரு புது யூடியூபர்ஸ் கூட இதை ஒரு இதாக எடுத்துக்காங்க, நம்பிக்கையோடு செய்யணும். ஆனால் அது உண்மைதான், நான் ஆரம்ப காலத்தில் சப்ஸ்கிரைபர் வருவாங்க, லைக் வரும், கமெண்ட் வரும்னு நான் செய்யவே இல்லை. நான் மசா கிறிஸ்டின் சார்ட்டோட கேளுங்க, நான் மசா மாடிக்கு போவேன், சயின்ஸை காமிச்சு இது பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த பிள்ளை ஒரு கண்டென்ட் அப்போ போய் சயின்ஸ் மேஜர்னால கேட்டுக்கிறேன், இந்த பிள்ளை சில பாயிண்ட் சொல்லும், அப்போ அந்த பாயிண்ட் சேர்த்து சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, பரவாயில்லையே சார் சயின்ஸில் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க, கேட்டுக்குவோம், இந்த பிள்ளை கேட்டுக்குவோம், சார்ட்டை கேட்டுக்குவோம், அந்த மாதிரி. அப்போ கேட்டு என்ன பண்ணுறது, அப்படி இப்படி வீடியோ கொடுத்துட்டே இருக்குது. அப்போ சூழ்நிலைக்கு பயங்கரமாக கொடுத்துட்டே வரும்போது எனக்கு எரியாமையே நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பிள்ளை போய் சொல்றேன், பெருமையா இருக்கு, 4 பேர் 5 பேர் இப்படி சொல்லும்போது பேர் அப்படி சொல்லிட்டே இருக்கேன். ஃபோன் கால்லாம் வருது, அப்பெல்லாம் ஃபோன் கால் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பட் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இது 2 லட்சங்கிறது கண்டிப்பா இது வந்து 2.5 கோடியா கூட ஆக்க முடியும், நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, நம்பிக்கையோட செய்வோம் அவ்வளவுதான். யாரையும் கட்டாயப்படுத்தல, உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதுல முழுக்க முழுக்க நம்ம எங்களை பொறுத்தளவுக்கு நான் ஓப்பனா சொல்ற ஒரு விஷயம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மாத மாதம் வருமானம் வருமானம்லாம் கேட்பாங்க நிறைய பேர் வந்துருக்கு. நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு நிறைய பேர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சவங்களுக்கு சங்கடம் தான். இருந்தாலும் 4 பதிவு சொல்கிறேன், நம்ம ஹார்ட் ஆப்ரேஷன்ப்பா நாங்கள் மீனாட்சி ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நாங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்கோம், ஒரு குழந்தை காப்பாற்றிருக்கோம், லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி 9 மந்த் பேபி ஆப்ரேஷனுக்கு நாங்கள் தான் பேமெண்ட் பண்ணோம். அப்புறம் அது ஒருத்தருக்கு கால் சுகருக்கு கால் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, அந்த விரிவடுமேப்பா விருவடியா விருவடி இல்லை, அது என்னமோ ஒரு ஒரு கால் எடுக்கணும்னு சொல்லிட்டு சுகருக்கு திண்டுக்கல்ல, அது நித்யாட்ட அப்போ சொல்லிடுவேன், நான் சொல்லிட்டு தான் அமௌண்ட்டு. அப்போங்கிற போது அந்த மாதிரி நிறையா அந்த அது வீடியோ பற்றி பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரியும், நிறைய இருக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணிடுவோம். அந்த அந்த அமௌண்ட்டு 100% நல்லா சொன்ன கேட்காங்க, என்னுடைய உழைப்பில் நான் பேட்ச் போகிற பணத்தில் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தையும் நடத்துவோம். ஆனால் அந்த யூடியூப்பில் வர வருமானத்தை எதையாவது ஒன்று ஏதாவது ஒன்று ஏன்னா ரொட்டேஷன் பண்ணி எதாவது ஒன்று சொல்லுவேன், புக்குக்குலாம் அந்த அமௌண்ட் போட்டதோட புக்குக்கு வந்து டேக்ஸ் கட்டாமல் விட்டுடலாம், அந்த டேக்ஸ் பேமெண்ட் வரும்போது அந்த இந்த அமௌண்ட் எடுத்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை டேக்ஸ் கட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் யூடியூப் சேனல் எடுத்து டேக்ஸ்லாம் கட்டணும். அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணணும், அதாவது பிரோஜனமாக அது உங்களுக்கே பயன்படுத்திக்கிற அளவுக்கு நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், எங்கள் மனசாட்சி நிறைய பண்ணியிருக்கோம். அது நான் சொல்லிடுறேன், உங்கள் யூடியூப் வருமானம் 1 மாதம் 5000 1 மாதம் 10000 1 மாதம் 15000 வரும், 1 மாதம் 7000 வரும், அதெல்லாம் வரும். வர்றதை நம்ம வந்து நல்ல விதத்துக்கு நிறைய பயன்படுத்தியிருக்கோம், எஜுகேஷனுக்கு நிறைய பசங்க டுட்டேரில் படிக்க வச்சுருவோம், ஃபீஸ் கட்டி விட்டுருவோம். இன்னும் எனக்கு அப்படியே யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே தான் வந்துகிட்டே இருக்கும் நிறைய எனக்கு, அது என்னென்னா அது அப்படியே அப்படியே கடந்து போயிடும். ஒரு பேட்ச் ஒன்று கூட 14 பேர் இருக்காங்க, சொல்லக்கூடாது சார் ஃபுட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் அர்ஜென்ட்டாக 2000 கொடுக்குறேன்னு வாங்க போட்டு விட்ருவோம், ஆனால் திரும்பலாம் கேட்டது கிடையாது, அதை மறந்துடுவோம். அவ்வளோதான், எல்லாமே நித்யாவில் சொல்லிட்டு தான் பண்ணுவோம். நித்யாவும் பர்சனலாக எனக்கு தெரியாமல் நிறையா பண்ணியிருக்கோம், ஹெல்ப்பிங்ப்பா அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம நல்ல எண்ணங்களோடு இருந்தால் கண்டிப்பாக நல்லா அச்சீவ் பண்ணலாம். ரைட்டா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறத காமிச்சேன்,
நல்ல எண்ணங்களோட இருந்தா நல்லா அச்சீவ் பண்ணலாம் அவ்வளவுதான். என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒன்றுதான். நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ வந்து வீடியோவில் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்றதுக்கு ஒரே காரணம், ஸோ ஒட்டு மொத்தத்துக்கு எல்லாருக்கும் ஒரே நன்றியா இருக்கணும், நன்றி அவ்வளவுதான். ஒருத்தர் ஒருத்தர் விடுபட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். எங்கள் டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒட்டு மொத்தம் ஒரே நன்றியை சொல்லிட்டு ஸோ அவார்டு அவங்களை காமிக்கிறோம். சரி பாருங்க கை தட்டுவோமா. சரி நீங்கள் எல்லா யூடியூப் சேனலையும் பார்த்துருப்பீங்க, எல்லா அவார்டும் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம சேனலில் நம்மளை ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பீங்கல்ல, நம்ம சேனல்லையும் பார்க்கும்போது முன்னாடி ஒரு சேனல் இருந்துச்சு, அந்த சேனலுக்கு ஒன்று வந்துச்சு, அது மிஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அது கடைசியில் அது ஒரு பெஸ்ட்டாக மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் பரவாயில்ல, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சா அந்த சேனல் நம்ம கொண்டு வந்தோம், கொண்டு வந்த பின்னாடி இப்போ அது இது வந்திருக்கு. அப்போ பார்த்துட்டோம், வீட்டில் ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிப்போம். ஏன்னா நீங்கள் இப்போ கிளாப் பண்ணணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் நிறைய விஷயம் இருக்கு, நிறைய சென்டிமெண்ட் இருக்கு, நிறைய உழைப்பு இருக்கு, இது சாதாரண விஷயம் இல்ல. இது இங்கே போட்ட உழைப்பு, ஏகப்பட்ட உழைப்பு இருக்குது. இதில் கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், நிறைய விஷயம் இருக்குது. உண்மையாகவே இந்த இது கிடைச்சது எனக்கு ரொம்ப ஆமாம், எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம், மனதார தேங்க் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். இதில் கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுத்து இந்த வீடியோ போடணும் 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 நான் மன உளைச்சல் ஆகியே கடைசி ஒரு வழியாக வீடியோவில் வந்துட்டேன். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தில் வரணும்னு சொன்னோம். இப்போ இதுக்கு தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த வீடியோவில் வரோம் பாருங்கள். ஸோ பக்கத்தில் காமிச்சிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஸோ எப்பயுமே இது இந்த இது வந்து உங்களுக்கான தான் ரைட்டா. அதிகமாக பேசிட்டு நினைக்க வேணாம், ரொம்ப ஃபீலிங்காக வந்தோம், ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணோம். நேரடியாக வந்து வீடியோவில் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்ததுனால, பட் நம்ம பேபி வேற கொஞ்சம் அது நம்ம நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் வடம்புல. So thank you, thank you all. Thank you. Thank you, teacher. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, ma'am. Thank you.